வெல்கம் பேக் டு மொரட்டு சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்கள் லியான் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மேட்ச் தான். வாயை விட்டு வாங்கிக்கிட்டிக்கிட்ட ஸ்குவாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒய்டி கேங்குக்கும் அதுக்கப்புறம் ப்ரோ பிளேயர்ஸ் கேங்குக்கும் நடக்கிற ஒரு செம்மையான மேட்ச்சு. நீங்களே வந்து பாருங்கள். இது இந்த மேட்ச் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ரிவேஞ்ச் மேட்ச்ன்ட்டு போட்டிருப்போம். அந்த மேட்ச்சை நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த மேட்ச்சை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சை பாருங்கள். வாங்க மேட்ச்க்குள்ள போகலாம். இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்துட்டு சிவா ஒய்டி, கவி ஒய்டி, மனோஜ் ஒய்டி, அதுக்கப்புறம் பவன் ஒய்டி. பவன் ஒய்டியை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, டெசர்ட் ஈகிள் கிங்கு. நம்ம சிவா ஒய்டி வந்துட்டு பெரிய ப்ளோ பிளேயர். அதுக்கப்புறம் நம்ம கவி ஒய்டி ஓசிக்கில் பஜனை பாடுறவர். நம்ம மனோஜ் ஒய்டி வந்துட்டு அவரை பற்றி வேறு லெவலில் தான் சொல்ல முடியும். அவங்கள இப்போ வந்துட்டு மேட்ச்சில் பார்க்கலாம். மேட்ச்சில் எப்படி விளாட்றாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் வந்து நான் விளையாடிருப்பேன். சரி, நம்ம பசங்க விளையாடட்டும் அப்படின்னா நான் மேட்ச்சில் விளையாடல, சும்மா ஸ்பெக்டேட்டிங்கில் மட்டும் இருக்கேன். ஓகே, இப்போது நம்ம மேட்ச்சில் வந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மனோஜ் ஒய்டி வந்துட்டு ஒரு செம்ம ஹெட்ஷாட் அடிச்சு போகல. ஆனால் நம்ம பவனை வந்துட்டு பின்னாடி இருந்து முதுகில் குத்திட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சரி, பவன் போயிட்டான். ஓகே, இன்னும் நம்ம கிட்ட மனோஜ், பவன், கவி. பவன் போயிட்டானா? சரி, ஓகே. நம்ம கவி, சிவா, அதுக்கப்புறம் மனோஜ் இருக்கான். சிவா வந்துட்டு செம்மையை அமௌண்ட்டு போட்டு கலாச்சிட்டு இருக்கான். சரி, இப்போ சிவா முடிச்சு விட்டோம். அடுத்து நம்ம வந்துட்டு மனோஜ், கவி எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா மேட்சை முடிச்சுட்டானுங்க. அடுத்து யார் முடிச்சாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிவா தான் முடிச்சிருப்பான். ஓகே, இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ரவுண்டு வந்துட்டோம். ஏன்னா அப்போசிட்டில் இருந்தவங்க ஃபஸ்ட் ரவுண்டு வந்து மொக்கையாக தான் முடித்தானுங்க. சரி, இந்த வாட்டியாவது நம்மளை அடித்து பிளந்துருவாங்கன்னு பார்க்குறேன். சரி, பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தனையாக பார்த்துட்ருக்கேன். கவி எங்கேயோ அனாமத்தான் ஓடிட்டுருக்கான். நம்ம சிவா வந்துட்டு க்ளோவலெல்லாம் போட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். சரி, பார்ப்போம் பார்ப்போம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மனோஜ், மனோஜ் என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னத்துக்குறா மேலெல்லாம் போகிறதுக்கு க்ளோவல் போட்டுருக்க? சரி சரி சரி, வா 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 பவன், பவன் டசாட்டிகள் எட்ரா எட்ரா அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாட்டிருக்கேன். சரி, அடுத்து கவி அவனையும் பிறந்துட்டுருக்கான். சிவா 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 சிவா, பொலடா பொலடா பொலடா, அவனை பிறந்துடா, அவனை பிறந்து கட்டுறா, பிறந்து கட்டுறா, பிறந்துடா, என்ன பண்ணிகிட்ருக்க? ஓகே, அவன் பாரு ஓசிக்கில் எடுத்துக்கிட்டான் கவி. சரி, கவி ஓசிக்கில் எடுத்ததுனால அவனை முடிச்சு விட்டானுங்க. சரி, இப்போ சிவா மேலே தான் நம்பிக்கையாக இருக்கேன். சிவா என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. அடி முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா, செம்ம ஹெட்ரா, செம்ம ஹெட்ரா. அடுத்து இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் வந்துட்டு விஜய் அப்படின்ட்டு ஆண்ட்ரியா கேரக்டர் வச்சுருக்கான். சரி, அவனை முடிச்சு விடலான்னு பார்க்கலாம். முடிச்சு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். எல்லாம் இருங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அடி எல்லாமே டென்டெனாக போகுது. அதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு M10க்கு அவ்வளோவா ரேஞ்ச் இல்லை. சாரி, M10 டபுள் புல்லட் ஷாட்கனுக்கு ரேஞ்ச் இல்லை. முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா, இப்போ சம்மா ஹிட்றா, சம்மா ஹிட்றா. ஓகே, முடிச்சு விட்டாச்சு, அமௌண்ட் போட்டுக்கலாம். அமௌண்ட் போட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூணாவது ரவுண்டு வந்துட்டோம். மூணாவது ரவுண்டில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தெரியல. சரி சரி, வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே க்ளோவல் அது இதுன்றலாம் பசங்க வாங்கி வச்சுக்கிட்டானுங்க. சரி, வெயிட் பண்ணலாம் வெயிட்லாம். கேட்டை திறக்கட்டும் முதல்ல. கேட்டை திறந்ததுக்கப்புறம் நம்ம பசங்க வெறி கொண்டு ஓட போகிறானுங்க. ஓட்டுறானுங்க ஓட்டானுங்க ஓட்டானுங்க. யார் இந்த க்ளோவல் போட்டு போடுறதுன்னு தெரில. சரி, சிவா ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கான். ஆனால் இந்த சிகப்பு கலர் க்ளோவலெல்லாம் யார் போட்டான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பவன் சைக்கோ தான் போட்டிருப்பான். ஓகே, ஆப்போசிட்டில் வந்துட்டானுங்க. ஏறுங்கடா ஏறுங்கடா, மனோஜே ஏறி போய் ஆடுறான். அவனை ஏறுறான்னா பவன் இந்த பக்கம் ஏறி அடிக்கிறான். சரி, பசங்கள்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கானுங்க. ஓகே, எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க? டே சிவா ஒன்று பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. பின்னாடி இருந்து அடிக்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சு. முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா, அவனை முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றான்னா என்னடா பண்ணிகிட்ருக்க? சரி, முடிச்சு விட்டாச்சு. சரி, அடுத்து எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு சிவா தேடிட்டு இருக்கான். அடுத்து நம்ம கவி என்ன பண்ணுறான்னா மேலேருந்து பார்க்குறான். பட்டு நம்ம டெசர்ட் ஈகிள் கிங்கை முடிச்சு விட்டானுங்க. என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்து நேரம் அந்த மாதிரி. சரி, அடுத்து எங்கே டே கவி அடி வாங்காத சிவா. சிவா ஓடி போட ஓடி போட, அவனை முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா, செம்ம ஹெட்டு செம்ம ஹெட்டு. அங்கே மேலே ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா, செம்ம ஹெட்ரா அடி, செம்ம ஹெட்ரா. உண்மையில் செம்ம லைக் தான் என்ன பண்ணோம் இதுக்கெல்லாம் அவனுக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்தாச்சு. நாலாவது ரவுண்டு வந்திருக்கோம். இந்த நாலாவது ரவுண்ட்லேயாவது அவங்க நம்ம அடிப்பாங்களான்னு பார்க்குறோம், வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம். சரி, அதுக்குள்ளே கேட்டை திறக்கிற வரையும் நம்ம அமௌண்ட் போட்டு விளாட்லாம் அப்படின்ட்டு அமௌண்ட் போட்டுட்ருக்கானுங்க. ஆனால் அது பார்க்கவே இல்லை, ஒரு ஒருத்தனா பார்த்துட்ருக்கேன். சரி, கேட் ஓப்பன் ஆகிடுச்சு, கவி முன்னாடி போகிறான். சரி, எங்கடா 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 பவன் எங்கேயோ சுற்றிட்டுருக்கான். நாமத்தா எங்கடா ஒரு இடத்துல ஓடுங்கனானா தனித்தனியாக ஓடிட்டுருக்கான். இவன் ஒருத்தன் சைக்கோ கை வச்சு குத்திட்டுருக்கான்.
சரி அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம். அவனுங்க நாலு பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில, எங்கடா எவனுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க. ஆ அடி வாங்குறான் சிவா, அடி வாங்குறான். சரி மனோஜ் தனியாக சுற்றிருக்கான், டேய் போடுறா அவனை போடுறா, எங்கடா போயிட்டு இருக்க, அவனை முடிச்சு விட்றான்னா கேட்கவே மாட்டேன்றானுங்க. எங்கடா இருக்கீங்க, இதை பாரு உள்ள அண்ணாமத்தான் இருக்குது, அவனை முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க. ஓசி கில் அடிச்சிட்டான் கவி. ஓகே பவனுகான் அவனு முடிச்சுவிடு அவனு முடிச்சுவிடு, பாரு அடி வாங்கிட்டு இருக்க, பாரு அடி வாங்கிட்டு இருக்க. டேய் பவனு என்னடா பண்ணுற பவனுகான், டேய் அடிச்சுட்றா அடிச்சுட்றா. சரி மனோஜ் 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 காணோம், அடடா சிங்கத்தை சாச்சு விட்டானுங்களே பவன் வைட்டியே. சரி 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 இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே ஓகே முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க பவனு, உனக்காக நம்ம மனோஜ் வெறிகுண்டு எல்லாரையும் முடிச்சு விடுவான்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் அந்த குளோவல்குள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கான், அவனை முடிச்சு விட்றா. டேய் மெடிக்கல் சுற்றிட்டுருக்கியா, சரி சரி போடு போடு போட்டு போட்டாச்சு. அமௌண்ட் போடுறான்னா என்னடா பண்ணிகிட்ருக்க, ஓ கழுத்து இருக்கிற அமௌண்ட் போட்டிருக்கியா. ஓகே அடுத்த ரவுண்டு வந்தாச்சு, நாலாவது ரவுண்டு நம்ம ஃபேக்ட்ரியில் வந்திருக்கோம். ஃபேக்ட்ரியில் இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருங்க சிவகாங்க ஏதோ அமௌண்ட் போடுறான், என்ன அமௌண்ட்டுன்னு எனக்கும் தெரில. சரி அடுத்து கேட் ஓப்பன் ஆகட்டும் இருங்க பார்க்கலாம், கேட் ஓப்பன் ஆகட்டும் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆகிடுச்சு வெளியே ஓடிடலாம் ஓடிடலான்ட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நாலு பேர் நாலா பக்கமும் ஓடிட்டுருக்கானுங்க, அது என்னத்துக்கு அப்படி ஓடுறானுங்கன்னு தெரில. சரி 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 இப்போது வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிப்பானுங்கன்னு பார்த்தேன்னா நாலு ரவுண்டு ஆச்சு, இன்னும் நாலு ரவுண்டு அடிக்கவே இல்லை. ஸோ வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். இவன்டா செங்கல் சைக்கிள் இருக்கான், சுற்றி சுற்றி குளோவால் போட்டுட்ருக்கான். ஐயோ கவி அடுறா முடிச்சு விட்றான், முடிச்சு விட்றா முடிச்சு விட்டான். எனக்கு தெரிஞ்ச கவி இதான் ஃபஸ்ட்டு கில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் ஓசிக்கல அதெல்லாம் கேட்கக்கூடாது. அடடா சிங்கத்தை சாச்சு விட்டானுங்க, ஐயோ பவனையும் முடிச்சு விட்டானுங்களா. டேய் பவனே உன்னை தானே நம்பியிருந்தேன், டீமே உன்னை தானே நம்பியிருந்துச்சு, இப்படி பண்ணி விட்றானுங்க பவனே. சரி 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 அதுக்காக அவசரப்படக்கூடாது சரியா. சரி இரு கேட்டு திறப்பாங்கிற, கேட்டு திறந்த உடனே அதுக்கப்புறம் போவேன். ஓகே கேட்டு திறந்து விட்டாச்சு, ஓடலாம் ஓடலாம் இருங்க ஓடலாம். ஓடி ஓடி ஆனுங்களே இந்த ரவுண்டு ஏதாவது ஒரு கில் எடுத்துட்டானுங்க, சாரி ஒரு மேட்ச் எடுத்துட்டானுங்க. சரி இந்த வாட்டி பார்ப்போம் 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 அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சிவா வந்துட்டு அந்த பக்கம் அடித்து ஏறிட்டுருக்கோம், பவனுங்க மேலே இருந்து என்ன பண்ணுற, கவி இந்த பக்கம் இருக்கான், மனோ வந்துட்டு சாரி மனோஜ் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு கில்லை எடுத்துட்டான், செம்ம ஹெட்டு விட்டான் பவனு, ஆனால் அவனுலேயே பழகிறானுங்க. சரி இந்த பக்கம் சிவா வந்து பின்னாடி இருந்து அடித்து விட்டான், சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா நம்ம பக்கம் நாலு பேர் அப்படியே இருக்கானுங்க, அந்த பக்கம் ஒருத்தந்தான் இருக்கான், அவனையும் முடிச்சு விட்டாச்சு. பட் என்னென்னா இன்ஜெக்ஷன் போட்டுருந்தான், அதுக்குள்ளே நம்ம கவி முடிச்சு விட்டான். அடுத்து ஒரு டீயை மட்டும் போட்டு செம்மையாக வெறுப்பேற்றி விட்டான் அவனை. அடுத்து நம்ம ஆறாவது ஏழாவது ரவுண்டு வந்துட்டோம் இல்லையா, ஏழாவது ரவுண்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேட் ஓப்பன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். கவி தான் ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி கிறுக்குறான்னு சுற்றிட்டு இருக்கான். ஓகே பொறுமை பொறுமை, எல்லாருக்கும் பொறுமை அவசியம். அடுத்து நம்ம இங்கே என்ன வந்திருக்கோன்னா மாஸ் எலக்ட்ரிக்கில் வந்திருக்கோம். மாஸ் எலக்ட்ரிக்கில் நாலு பேரும் ஒரு பக்கம் இருக்காங்கன்னு பார்த்தா மூணு பேர் ஒரு பக்கம், அவங்க மூணு பேர் ஒரு பக்கமாக இருக்கானுங்க. இங்கே ஒரு திருட்டு கோட்டை மாட்டிக்கிச்சு, அவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான், ஆனால் அதுக்குள்ளே மனோஜியை முடிச்சு விட்டானுங்க. சரி அப்படின்ட்டு நம்ம பசங்கள்லாம் வெறி கொண்டு அந்த பக்கம் ஓடிட்டுருக்கோம். ஓகே கவி என்ன பண்ணுறான்னு தெரில தாம்சன் வச்சு. சரி சிவா வந்துட்டு குளோவல் போட்டு முன்னாடி போயிட்டுருக்கான், அடடா பவனுக்கானே முடிச்சு விட்டானுங்களே பவன் வைட்டி, காட் பிளஸ் யூ. ஓகே அடுத்து நம்ம கவியும் சிவாவும் வந்து இருக்கானுங்க, ஆப்போசிட்டில் மூணு பேர் இருக்காங்க. நம்ம கவியும் சிவாவும் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே சிவா வந்துட்டு குளோவல் போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. இந்த பக்கம் சுற்றி வரான் கவி வந்துட்டு குளோவல், ஏகப்பட்ட குளோவலும் இருக்குது, எது எந்த குளோவல் வந்துன்னு தெரில. சிவா செம்ம ஹெட் அடிச்சிட்ருக்கான். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போய் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா செம்ம ஹெட்டு விட்டான் நம்ம சிவா போயிட்டு. இதுக்காகவே செம்மையாக நீங்கள் லைக் பண்ணோம், லைக் பண்ணி ஷேர் பண்ணோம், அப்படி இல்லைன்னா உங்கள் யாருக்கும் ஹெட் ஷாட் உள்ளாது, இதுதான் என் சாபம் சரிங்களா. இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சு, நம்ம ஒரு மேட்ச்சை அடித்தா முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு இன்னும் ஆறு மேட்ச் ஜெயிக்கணும். சரி இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்போன்ட்டு நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இது எப்பவுமே நான் கடைசியாக தான் சொல்லுவேன், இந்த வாட்டி அந்த டைம் கிடைக்குமா என்னன்னு தெரில. ஸோ ஓகே வாங்க 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 பவனுங்க இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், பவனுங்க ஏதோ பண்ணிகிட்ருக்கான், சிவா இங்கே குளோவல் போட்டுட்ருக்கான்.
ஓ மேலே இருக்காண்டா மனோஜுக்காக செம்மையாக ஒரு நாக் பண்ணான், அவனை முடிச்சும் விட்டான். ஓகே அடுத்து நம்ம யார் இருக்காங்க, அவங்க இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. பவனுக்கு மேலே, பவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். பவனுக்கா வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா, வருவாயிரா வருவாரா. கவி ஏதோ மெடிக்கிட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். சரி ஓ பவனுக்கு செம்ம கிரேட்ரா செம்ம கிரேட்ரா, அவனை கீழே க்ளோவல் போட்டு கீழே கொண்டு வந்துட்டான். ஓகே அவன் முடிச்சு விட்றலாம் பாருங்கள், முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க. அவன் ஏதோ நாக்கில் இருக்கான், இன்னும் ஒருத்தன் தான் எங்கே இருக்கான்னு தெரில, இந்த குளோவல்குள்ளே தான் இருக்கான். அவனை முடிச்சு விட்றான் மனோஜ்கா, முடிச்சு விட்றான் அப்படின்னா அவன் செம்மையாக முடிச்சு விட்றான்னு நினைப்பேன். இதா வாங்க 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 ஹெட்டு வாங்கிக்கடா வாங்கிக்கடா, செம்ம ஹெட்டு வாங்கினான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் பாய்.